வணக்கம் மக்களே, வணக்கம். வந்தானம், நமஸ்தே, வாழ்க வளமுடன் மக்களே. உங்களை மீண்டும் சந்தித்ததில் ரொம்ப 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 சந்தோஷம். நான் உங்கள் பேட்டியாக மூத்து. அப்புறம் மக்களே, இன்றைக்கி மேட்ச் ரொம்ப சுவாரஸ்யமாக போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆட்டம், நம்மளுடைய வெறித்தனமான ஆட்டத்தை நீங்கள் பார்த்து சந்தோஷமாக படுக்க போகிறீங்க. நீங்கள் நம்மளுடைய வெற்றிக்கான பயணத்தை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கோம். வாங்க மக்களே, நான் களத்தில் குதிச்சிட்டோம். சரி, ரைட்டு, குதிச்சுட்டுட்டே கண் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். சுற்றி தேடி பார்ப்போம். பேக் இருக்கு, கண் வேணுண்டா, ஏதாச்சும் நல்ல கண்ணாக இருந்தால் எட்டுறா முத்து. விடாத கருப்பு அடிமேலத்தை, எங்கே இருக்கு நீ? வாடா 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 வாடா. அந்த அப்பாங்களே அம்மாங்களே, அந்த பாருங்க, இது எடுத்ததுக்கப்புறம் வேறு ஐயையோ, இந்த கண்ணு தான் கிடச்சிருக்கு. பெரிய கண் வேணுமே, பெரிய கண் எங்கே இருக்கு? வாங்க, கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருப்போம். சுற்றி எதுவும் சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே வந்த உடனே இவள் வந்து பார்த்தீங்கன்னா வேலை ஆரம்பிச்சிடுவாங்களா இருக்குது. பாருங்க மக்கள், இதே என்னை சும்மா இருங்கடா, கண் இல்லாத நேரத்தில் தான்டா நீங்கள் வந்து என்ன வந்து அடிக்கிறாங்க, சின்ன பேரில் போட்டு அடிக்கிறாங்க. கொஞ்சமாச்சும் வெக்கம் இல்லை உங்களுக்கு? ஏ ஏ லேடி, நான் மிகப்பெரிய கேடி, திரும்பி வந்து உனியா வந்து செய்கிறோம், ஒரு வச்சு செய்வோம் நாங்கள். இறங்கடா மாப்பிள்ள, இறங்க. அப்புறம் மக்களே, நீ விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கீழே போய் ரெண்டு கன்று சரியாக இல்லை, லைஃபு நம்மகிட்ட கம்மியாக இருக்கும். இல்லை கொஞ்சம் நம்ம ஏன் ரிஸ்க் எடுப்பானே, கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி நின்று போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம கன்று லைஃப் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் திரும்ப அந்த அதே பழைய இடத்துக்கு போய் அடிப்போம் மக்களே நம்ம, சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மான் கராத்தே மாதிரி, அப்படி கொஞ்சம் சுற்றி சுற்றி இந்த மான் மாதிரி துள்ளி துள்ளி ஓடி அதுதானே தப்பிச்சுட்டு அந்தானிக்கு அடிக்கணும் கடைசியில். இன்னும் பார்த்தீங்கன்னா 44 பேர் தான், 44 45 பேர் தான் மக்களே இருக்காங்களே. ஆச்சு, வசமாக ஆச்சு, சம்முன்னு விளாடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் புளி என்றைக்குமே பதுங்கி தான் பாயும். அதே மாதிரி தான் நம்மளும் பதுங்கி தான் பாயணும். கொஞ்சம் பொறுமையாக நின்று தேடி நின்று பார்ப்போம். கன் ஏதாச்சும் நல்லா வசமாக சிக்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இறங்கி நின்று அடிப்போம், சரிங்களா? அது வரைக்கும் பொறுமையாக நின்று என்ன நடக்கு ஏது நடக்குதுன்னு மட்டும் வேடிக்கை மட்டும் பார்ப்போம். அப்புறம் முத்து மக்களே, நீங்கள் திருநெல்வேலியிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் சரியான வெயில் அடிக்க பார்த்துடுங்க. அங்கே அங்கெல்லாம் உங்களுக்குலாம் எப்படி வெயில் அடிக்கா குளிர் தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதி 9th 10th எக்ஸாம்லாம் நடந்திருக்கும், சாரி நடந்திருக்கும் பாருங்கள், ஆரம்பிச்சிருக்கு, வாய்ப்புகள் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். எக்ஸாம் எத்தனாம் தேதி எனக்கு ஆரம்பிக்க எனக்கு தெரியலை. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நான் எடுத்து பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற எல்லா மக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லபடியாக எழுதி நல்லபடியாக பாஸ் ஆகுங்க. அப்புறம் மக்கள் என்னடாச்சு, இவ்வளோ தரம் சுற்றிக்கிட்டே இருக்கேன், ஒரு எளிமையை காணும். சரி ரைட்டு, வேண்டாம், வேறு எங்கே போகலாம், கூட நமக்கு லைஃபு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். லைஃப் அம்மா எடுத்துக்கணும், அதுக்காண்டி போவோம், எங்கேயாச்சும் போவோம் மக்களே. வேண்டாம், அந்த பக்கம் போக வேண்டாம். சரி ரைட்டு, கொஞ்சம் மரத்துக்கு பின்னாடியாச்சும் ஒழிஞ்சிட்டு போமா? வேண்டாம் வேண்டாம் முத்து, வாடா வாடா, போகலாம் போகலாம். பழைய வீட்டுக்கிட்டே பழைய இடத்துக்கே போவோம் நம்ம. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து என்ன நடக்குன்னு பார்ப்போம். அப்புறம் மக்களே, எல்லாம் நீங்களாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீ கமெண்டில் பண்ணுங்கள். அதேமாரி நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? வாங்க மக்களே, நம்ம ஒரு வழியே பழைய இடத்துக்கே வந்தாச்சு. இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும், ஏன்னா எனிமி எந்தெந்த நேரத்தில் எங்கெங்கே அட்டாக் பண்ணுதாங்கிறது யாருக்குமே தெரியாது. இதுதான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து விளாடணும், பார்த்துக்கிடுங்க. எல்லாம் முத்து உங்கள் தான் எல்லாமே இருக்குது, நல்லா பொறுப்பாக விளாடணும், சரியா? என்னாச்சு மக்களே, ஒரு சத்தத்தை கூட காணும். சரிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். அப்புறம் அடே நண்பா, சுற்றி நல்ல கவனம் மாதிரி மக்களே, கவனம் கவனம். இந்த மேட்ச்சில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை, அதேமாரி ரொம்ப ரொம்ப பொறுமையாகவும் இருக்கணும் மக்களே. கொஞ்சம் பொறுமையாக நின்று நம்ம செயல்படுவோம், கண்டிப்பாக நமக்கு இன்னும் ஒரு கில்லு கூட எடுக்கலையா முத்து? நமக்குன்னு வாய் தடிமேல் கண்டிப்பாக இறங்கியாச்சும் ஒருத்தர் சிக்குவோம், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். ரொம்ப கவனம், ஆஹா லைஃப் வந்து கிடச்சிட்டுப்பா, அதாச்சும் இருக்கா. அரே வேறு ஏதாச்சும் ஒரு நல்லதுன்னு கிடச்சா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் பொறுமையாக நின்று தேடி பார்ப்போம், எங்கேயாச்சும் கிடைக்கும். என்னடாச்சு கூட்டத்துக்குள்ளே தனியாக நடக்குது, பயமாக தான் இருக்குது மக்களை. சுற்றி ஒரு ஆளையும் காணும்,
இல்லை எங்கே இருக்கனாலும் ஏதுனுக்கும் ஒன்றும் தெரியலையே நமக்கு. அதனால் சுற்றி கவனமாக இருப்போம், ரொம்ப 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 கவனம். டே 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 ஏன்னாச்சு மக்களை என்ன செய்யலாம்? அப்போ நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், ஏதாச்சும் ஒரு நல்ல சம்பவம் நடக்கும். அங்கே வேறு எங்கேயாச்சும் போகலாமா? இன்னும் 21 பேர் இருக்காங்க மக்களே, 21 பேர் தான். கொஞ்சம் பொறுமையாக நின்று விளாடுவோம், கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்கலாம். ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக எரிமுத்து சரியா? இப்போ இந்த பக்கத்தில் எங்கேயாச்சும் ஒளிஞ்சு நிற்கலாமா? இப்படி வேண்டாம், உள்ளே போவோம். சிங்கத்தின் குகைக்குள்ளே வந்து அதன் பிடரியை பிடித்தி அதை தொங்க பார்க்கின்றாய். வசம் வச்சிருக்கியாச்சு மக்களே. சின்ன பையன் அவன் நம்மளை அசந்த நேரத்தில் டக்குன்னு சுட்டுட்டான் பார்த்தீங்களா? எப்பா நான் இதை கவனிக்கவே இல்லையோ 2 செகண்டு. அடித்து முடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கே டக்குன்னு ஒரு மூச்சே வாங்குது. அப்புன்னு தீப்புள் வச்சு நல்லா அழுத்தி விட்டு இருக்கியாச்சு. ரொம்ப 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 சந்தோஷம் மக்களே. வாழ்க வளமுடன். எப்படி 1 கிலோ அற்புதமாக எடுத்தாச்சு? வாங்க வேற ஏதாச்சும் ஒருத்தர் சிக்கதானான்னு பார்ப்போம். கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், ஏதாச்சும் ஒரு நல்ல கண்ணு நல்ல கண்ணு கிடச்சிருக்கு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல கண்ணு ஏதாச்சும் கிடைக்கான்னு பார்ப்போம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் முத்து, கொஞ்சம் பொறுமையாக இரு முத்து சரியா? அப்புறம் மக்களே ஐயோ, நீ வந்து பார்த்தா 11 பேர் இருக்காளே, எங்கே இருந்துச்சியா? கண்ணு வசமான கண்ணு கிடச்சிட்டு அன்பா, ஃபோக்கஸ் கண்ணு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், கிடச்சிட்டு. ஆகா டே, ஏன்டா சும்மா தானடா இருக்கேன், அதுக்குள்ளே வந்து எங்கடா இடியே வந்து அடிக்கிய? மக்களே கொஞ்சம் லைஃப்பை ஏற்று மகன் முத்து, லைஃப்பை போடுவோம், வெடிக்கிட்ட போட்டு ஏற்றிடுவோம். அந்தானே இது பார்த்தீங்கன்னா வருவோம் பொறுமை. எங்கடா நின்று நம்மளை அடித்தான் சின்னப்பையா? டேய் நான் உன்னை வந்து வச்சுக்கிடுதான்டா. டேய் நண்பா இன்னி எங்க அப்பா லைஃப் கிடச்சிட்டு, லைஃபை எடுத்துகிட்டு ஓடுறா. அப்புறம் முத்து சொல்லுங்கண்ணே, நீ லாடெல்லாம் சரிதான் முத்து, ஆனால் எங்கே போகிறா என்ன போனாங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்க. அது எனக்கே தெரிய மாட்டேங்கடா, நானே ஒரு சிவனேன்னு சித்தம் போக்கு சிவம் போக்குங்கிற மாதிரி பேகிட்டு இருக்கோம் நாங்கள். நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ ஏன்ட்ட வந்து சொல்லுதிய, இப்போதைக்கு வந்து புளி என்றைக்கு பதுக்கி தான் பாயும், அதேமாரி எங்கேயாச்சும் ஒளிஞ்சு நிற்போம் சரியா? கொஞ்ச நேரத்துக்கு ஒளிஞ்சு நிற்போம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆட்டத்தை பார்ப்போம். ஆட்டத்தை பாடுறா நீ முத்து, இல்லை கொஞ்சம் கோண மாதிரி சுற்றி எங்கேயாச்சும் இருப்பான் பாருங்க. ஜோன் வேறு பக்கத்தில் நெருங்கிட்டு இருக்குன்னு நினைக்கேன். ரொம்ப கோணமாக இருக்கணும் முத்து, நம்ம ஜெயிப்போம். கொஞ்சம் பொறுமையாக இரு, பொறுமையாக சுற்றி நின்று பாருங்கள் மக்களே. ஆட்கள் நம்மளோட எனிமி எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருங்கள். எனிமி யாவி சொல்ல போன மக்களே, என்ன சொல்லன்னா எனிமி வேறு எங்கேயுமே கிடையாது, நம்ம வீட்டிலே இருக்குது. அடிக்கும் போது சுற்றி நம்ம எதுதான் பார்க்க, ஒரு காமெடி மக்களே காமெடி. அப்புறம் நண்பா, பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்துபுட்டா சிங்கம், பொதுவாக என் மனசு தங்கம். அப்புறம் மக்களே வேறு என்ன செய்யலாமா? இன்னைக்கு வேற எங்கேயாச்சும் போகலாமா? கொஞ்சம் நேரம் பொறுமையாக அறிமுத்து. வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சம்பவம் நம்ம கண்டி காத்து கொண்டு இருக்கின்றதுனாலும் எனக்கு தோடுது. வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டயத்தில் ஒரு வழியாக கொஞ்சம் கடைசிக்கு வந்துட்டோம், இருந்தாலும் இன்னும் இருக்குது மேட்ச்சு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். இந்த ஆட்டோவை தூக்கிட்டு போகலாமோ? சரி ஆட்டோ வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். ஆட்டோ கடைசியில் ஏதாவது தேவைப்பட்டேன்னு அந்தாலும் எடுத்துகிட்டு போயிடும், அந்தாலே போடும். நான் ஆட்டோக்காரன், ஆட்டோக்காரன் நான் என் தெரிஞ்ச ரொட்டுக்காரன் சொல்லி பாட்டு பாடணும். ரொம்ப சிரிப்பாக இருக்கும் மக்களே. அப்படி நான் முத்து
இந்த ரணகாலத்தில் உனக்கு ஒரு கிளியில் கேட்குற மாதிரி பேசிகிட்டு இருக்கலடா, எப்படிடா அது தானாக வருது மாப்பிள்ள? ஆஹா முத்து, கவனம் கவனம், என்ன செய்யலாம், கொஞ்சம் பொறுமையாரி. பொறுமையோ பொறுமை, சரிங்களா மக்கா, கொஞ்சம் பொறுமையாரி மக்கா. சுற்றி நின்று பார்த்துக்கிடும், யாராச்சும் நம்மளுடைய நண்பர்கள் யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்துக்கிடும். என்னாச்சு மக்களே? அங்கே அங்கே சவுண்டு தான் மக்களை கேட்கு, தட 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 தடன்னு எல்லாரும் சுட்டுக்கிட்டே இருக்கான்லு. எங்கே தான் சுடுதான்னு, ஏன் சுடுதான்னு தான் தெரிய மாட்டேங்குது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 6 பேர் இருக்காங்க மக்களே, அதுக்குள்ளே இப்போ தான் 16 பேர் பார்த்தா, அதுக்குள்ளே 6 பேர் தான் இருக்காங்களி. ஆஹா, ஆட்டத்தின் ரொம்ப கடைசிக்கு வந்துட்டோம், கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். அங்கே ஒருத்தர் எலும்பி உடந்த ஓடுதான் பாருங்கள், அந்த ஜன்னல் வழியை பார்த்தா அவங்க ஒரு எளிமை ஓடுதான் மக்களே. சின்ன பயலாடே, நல்ல வேலை கொஞ்ச நாள் பதுங்கி இருப்போம் முத்து, பதுங்கியேறி வேறு எவனாச்சும் வருவானான்னு பார்ப்போம். இது என்னது போ, இது நம்ம முயலா மக்களே? நான் டக்கு டக்குன்னு நம்ம முயலே தூரத்துலேருந்து வரும்போது நம்ம எளிமை தான் இங்கேயும் வரான்லாம் நினச்சி அதை பார்த்தே பயந்துக்கிட்டு இருக்கேன். சிரிப்பு தாங்க முடியலப்பா. முயல் நீ கொஞ்சம் ஓரமாக வந்து நில்லு. ஆ, இந்த சைடில் ஒருத்தர் இருக்கான். அப்பா நல்ல வேலை மக்களே, அவன் நம்மளை கவனிக்கலை. நல்ல வேலை கவனிக்காத நேரத்தில் அழுத்து அழுத்து நழுத்திட்டோம். அப்படியே அப்பா வாங்க மக்களே, இந்த ஒரு பெட்டியில் ஏதாச்சும் இருக்கான்னு, நமக்கு காயின்ஸ் ஏதாச்சும் கிடைக்கான்னு பார்ப்போம். இது என்னது, என்ன பொறுமையாக இருப்போம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர், 4 பேர் என் 4 முக்கில் வந்து எங்கேயா எங்கெல்லாம் இருக்கானு தெரியலையே. எங்கேயாச்சும் இருக்கானா கொஞ்சம் கவனி மாறி. சோனு வேறு பக்கத்தில் வந்துட்டு நினைக்கண்டா, கொஞ்சம் பார்த்துக்க. சோனு ரொம்ப சுருங்கிட்டு வருது வேகமாக. அங்கே சண்டை எதுவும் நடக்கும் அந்த பக்கத்தில்? ஐயோ சோனு வேண்டாம் டே, சோ காயினை பேர பார்த்துக்கலாம். சோனுக்கிட்ட பேரும்டா, நம்ம சோனுக்குள்ளே பேரும் முத்து. ரொம்ப சந்தோஷம் வந்துட்டு. போடா 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 மக்களே, இன்னும் 2 பேர் தான், 2 பேர் தான், 2 பேர் தான் மக்களே நாங்கள் இருக்கோம். ஆகா அற்புதம், கொஞ்சம் பொறுமையாரி முத்து, கொஞ்சம் பொறுமையாரி. கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். இனிமே நம்மளுடைய எந்த பக்கத்தில் இருக்கான்னு தெரில, முடிஞ்ச அளவுக்கு கவனமாக இருக்கணும். பார்த்துட்டேன், அந்த இருக்கான், அந்த அன்னைக்கா மக்களே. தூக்கிடுவோம் தூக்கிடுவோம் அவனை தூக்கிடுவோம். ஐயோ மிஸ் ஆகிட்டு. ஆஹா நம்மளை கண்டுபிடிச்சிட்டான். இனி ஆட்டம் நம்மளோட நம்ம கையில் தான் இருக்குது நண்பா. அடி எப்படியாச்சும் என்ன செய்ய வேசியும் தெரியாது. கொஞ்சம் பொறுமையாரி, பாம்பை தூக்கி வீசும் மக்களே. அவன் ரெடியாக எடுத்து வச்சுக்கோ. வாடா 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 வாடா, அடி போடே. எப்படி நின்று அடிக்கானு தெரியலையே முத்து. கவனமாதிரி கவனமாதிரி முத்து. சாரி மகளே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டை ரொம்ப அற்புதமாக போகும்போது கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து நம்ம ஆட்டைக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணு முத்து. கொஞ்சம் நேரம் பொறுமையாக முத்து. போடுறா போடுறா. அஷா மக்களே போடுங்கடா. அடி 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 தூள். ஐயோ மக்களே ஜஸ்ட் மிஸ். ரெண்டு மக்களே நம்ம 2 இடத்துல இருக்கணும். அற்புதமா இருக்கு.
ஓகே மக்களே, டாடா, பாய் பாய், டேக் கேர், வாழ்.